Hello friends, welcome back to my channel Angel and Creations. In this video, we will see the Venpongal Meduveda Sambar recipe. This is a regular recipe, but the bachelor's also has a new easy method. Let's go to the video. First, we will ready all the ingredients for this recipe. I have prepared a cup of water. This is a sambar. Then, the pacharisi, mau pacharisi, paasi parupu, equal quantity. டீஸ்ல எடுத்து அது ஒரு பக்கம் வச்சிருக்கேன். உளுந்து வந்து ஒரு 120 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 5-6 தடவை கழுவிட்டு அதை ஊற வச்சிருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் ஊற வச்சி வச்சிட்டேன். ஒரு பிரஷர் குக்கர்ல சாம்பார் தாளிச்சிரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் எண்ணெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்திருக்கேன். இது சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு கல்லப்பருப்பு உளுந்து போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் 2 கொத்து கருவேப்பிலை அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து நல்ல அந்த ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் ஒரு 10-20 மாதிரி சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ சாம்பார் வந்து அவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சம் பீன்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பீன்ஸுக்கு பதில் நீங்கள் வேறு காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு இந்த காய்கள் எல்லாத்துக்கும் தேவையான அளவு இப்போதைக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறமா தேவைனா பார்த்து திருப்பி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பருப்பை நல்லா கழுவிட்டு இந்த துவரம்பருப்பை ஊரெல்லாம் வைக்கல அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சாம்பார் வந்து ரொம்ப குழஞ்சி வராமல் கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அதனால் நான் பருப்பை ஊற வைக்கல. சப்போஸ் உங்களுக்கு பருப்பு குழஞ்சி வேணும் அப்படின்னா நீங்கள் பருப்பை ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்து அது கூடவே ஒரு 500 ml தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பை யூஸ்வலாக தனியாக வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் சாம்பார் தாளிப்பாங்க. பட் இது வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய மெத்தடு. ஸோ நான் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி சால்ட் செக் பண்ணேன். கொஞ்சமாக கம்மியாக இருந்தனால ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி போட்டு இப்போ விசில் போட்டு நல்லா வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சில கடை துவரம்பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும், சில துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன மாதிரி குவாலிட்டியில் துவரம்பருப்பு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 விசில் கழித்து இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன். சேர்த்துட்டு கடைசியாக இறக்கும் போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கும் போது அந்த சாம்பார் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ப்ரெஷர் குக்கரை வந்து நாங்கள் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து 4 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாவும் தாளிச்சிருக்கேன். அது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மிளகு வந்து பட்டு பட்டுன்னு நல்லா பொரியணும், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து இறங்கும். இப்போ வந்து கொஞ்சமாக மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கல் சாப்பிடும்போது அந்த மிளகை எடுத்து வைப்பாங்க, அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு 3 பங்கு, இப்போ 1 அளவுக்கு நீங்கள் அரிசியும் பருப்பும் கலந்து எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு 3 அளவுக்குன்னு தண்ணி ஊற்றணும். சால்ட் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டோட அந்த டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி வச்சுருந்தேன். இதை நான் ஊரெல்லாம் வைக்கலை. இது வந்து மாவு பச்சரிசி, அதனால் ஊற வைக்கலாம் தேவையில்லை. இப்போ வந்து இதை அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு மூடி விட்டு விசில் போட்டுடலாம். விசில் வந்து நல்லா வந்து ஒரு 3 விசில் வந்து எடுத்தோம்னா அந்த சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்துடும். இப்போ வந்து ஸ்டவ்வை திருப்பியும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 100 ml பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறது வந்து அந்த வெண்பொங்கல் டேஸ்ட்டும் இருக்கும், அந்த கரெக்டான அந்த டெக்ஸ்சரும் கொடுக்கும். அதோட நம்ம வழக்கமாக வெண்பொங்கல் வந்து அரிசியும் பருப்பும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுப்போம். பட் இந்த மாதிரி செய்கிறது குயிக்காக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான்.
சில குழந்தைங்க பொங்கல்ல இருக்கிற அந்த முழு மிளகை வந்து பொறுக்கி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே மிளகு தாளிச்சுட்டு நீங்கள் பொங்கல் செய்யும்போது அந்த பருப்பு அரிசியோடு வேகும் போது அந்த மிளகு சாஃப்ட் ஆகிட்டு குழந்தைங்க வந்து அதை பொறுக்கி எடுக்காமல் அப்படியே மென்று சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை நீங்கள் பொங்கல் வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடுத்ததான் மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து முழு வெள்ளை உளுந்து வந்து ஒரு 120 கிராம் எடுத்து நல்ல ஒரு 5-6 தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரமாக இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 ஹவர் ஊறினா போதும், எக்ஸ்ட்ரா ஊறினாலும் ஒன்றும் தப்பில்லை. இப்போ வந்து இந்த ஊறின அந்த உளுந்தில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வெறும் உளுந்தை மட்டும் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதா இருந்தால் இன்னும் ஈஸி, கிரைண்டரில் டைம் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து வெறும் உளுந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஐஸ் கோல்டு வாட்டர், நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்து அரைங்க. அப்போ தான் அந்த மிக்சி ஜார் அரைக்கும் போது ஏற்படுற அந்த சூடை வந்து அதை பேலன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நல்லா அப்போ அரைஞ்சி வரும், நல்லா மிக்சியிலே வந்து வெண்ணெய் போல் அரைஞ்சி வரும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க, ஜாஸ்தி தண்ணி சேர்த்துறாதீங்க. 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்குள்ளார தான் தண்ணி தேவைப்படும் இந்த அளவுக்கு. இப்போ அரைச்ச இதில் மிளகு ஒரு டீஸ்பூன், இஞ்சி சீவல் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு, சீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு கலந்துட்டு பார்த்து வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா அந்த உளுந்து மாவை வந்து அடித்து கலக்கினதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கை ஓரத்தில் அள்ளி எடுத்துட்டு கட்டவரில் நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சூடாக காஞ்சிருக்க எண்ணெயில் அதை மெதுவாக ட்ராப் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக ட்ராப் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து உங்கள் கையில் பட்டுரும். ஸோ ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் எண்ணெயில் அதை ஸ்லோவாக போடுங்க. போட்டுட்டு அதை நல்லா வேக விடுங்க. ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே வரைக்கும் நல்லா வேகும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மெதுவடையும் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். வந்து வாழை இலையில் வெண்பொங்கல் சாம்பார் ஊற்றி அதுக்கப்புறம் வடை வச்சு சாப்பிட்றதே வந்து ஒரு தனி சுகம்தான். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பொங்கல் விலாக் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.